வெற்றி என்ற மூன்றெழுத்து உன்னை தேடி வந்துவிடும். உடல் உறுதியும் அதற்கு மேல் உன் மன உறுதியும் உனக்கு எதையும் சாதித்து கொடுக்கும் சக்தி வாய்ந்தது. முதலில் உன்னை பற்றி ஆராய்ந்து தெரிந்து கொள். உனது திறமை, உனது வலிமை எது, எவ்வளவு என்பதை அறிந்து கொள். அதற்கு ஏற்றபடி உன் குறிக்கோளை தீர்மானித்துக் கொள். தீர்மானித்த பின் மனம் சஞ்சலம் அடையக்கூடாது. எப்போதும் உன் குறிக்கோளில் உறுதியாக இரு. அந்த குறிக்கோளை எப்படி நீ அடைய முடியும்? அதற்கான வழிகளை தேடு. உன் சாயப்பாவின் அன்பு குழந்தை நீ அல்லவா? எனவே புத்துணர்ச்சியோடும் புன்சிரிப்போடும் உன் குறிக்கோளை அடைய முயற்சிகளை செய்த வண்ணம் இரு. உன் சாயப்பா உன் உடனிருந்து உன்னை வழி நடத்துவதை நீ உணர்வாய். இடையில் தடைகள் வந்தாலும் அதை தாண்டி உன் வெற்றி பயணத்தை தொடர நான் என்றும் உறுதுணையாயிருப்பேன் என்பதையும் நீ உணர்வாய். உன் குறிக்கோளை அடைய வைத்து உனக்கு வெற்றி மாலை சூடி மகிழ்வேன், வளமோடு வாழ வைப்பேன். இது உறுதி. சாய்பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓ சாய்ராம்.